திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். சமீப காலமாக இந்தியாவிலே இளம் வயதினருடைய மாரடைப்பு மரணங்கள் அதிகரித்து வருகிறதை நாம் எண்ணி அதற்காக கடந்த நாளிலும் நாம் ஜபித்தோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த நாளிலே கபடி விளையாடி கொண்டிருந்த ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்ததோடு கூட கல்லூரி மாணவி ஒருவருடைய மரணம், அதே போல இன்னும் ஒரு வாலிப பெண்ணுடைய மரணம், இப்படி தொடர்ந்து மாரடைப்பால் ஏற்படுகின்ற மரணங்களை பார்த்து வருகிறோம். அதை குறித்து பெற்றோரும் மட்டுமல்ல பொதுமக்களும் கூட அதிர்ச்சி அடைந்திருக்கிற சூழ்நிலையிலே, தற்போது மீண்டும் +2 படிக்கின்ற ஒரு மாணவன் ஒருவன் மாரடைப்பினாலே மரணம் அடைந்திருக்கிறார். மத்திய பிரதேசம் மாநிலத்திலே உஜ்ஜைனை சேர்ந்த +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவன் சாகச நிகழ்ச்சி ஒன்றிலே ஈடுபட்டு வீடு திரும்பும் பொழுது இந்த காரியம் நடைபெற்றிருக்கிறது. மயங்கிய நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இவர் மாரடைப்பால் ஏற்கனவே மரணம் அடைந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று வரையிலும் இந்த மாரடைப்பு மரணத்திற்கான காரணம் அறியப்பட முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. எனினும் நம்முடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் இளம் வயதினருடைய மாரடைப்பு மரணங்கள் தடுக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நம்ம ஜபிக்க போகிறோம். தெலங்கானா மாநிலத்தில் மட்டும் கடந்த ஒரே வாரத்தில் 35 வயதுக்குட்பட்ட 11 பேர் மாரடைப்பால் மட்டும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் முற்றிலும் தடுக்கப்பட கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க, கொஞ்ச வயதிலே பாதி வயதிலே மரித்து போகிற காரியம் நிகழாதிருக்க கர்த்தர் நம்முடைய இளம் பிள்ளைகளை பாதுகாக்க நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்திலே தொடர்ந்து மாரடைப்பு மரணங்களை நாங்கள் அதிகமாக பார்த்து வருகிறோம் அப்பா. கடந்த நாளிலே ஆண்டவரே +2 படிக்கின்ற ஆண்டவரே மாணவன், கல்லூரி படிக்கின்ற மாணவி, 10th படித்து கபடி விளையாடி கொண்டிருந்த மாணவி என்று சொல்லி இப்படிப்பட்ட தொடர் மரணங்களை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய உள்ளம் இதற்காக அதிகமாக வேதனைப்பட்டு இதற்காக நாங்கள் பாரத்தோடு கடந்த நாளிலும் ஜெபித்தோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே ஆண்டவரே, மத்திய பிரதேசத்திலே +2 படிக்கின்ற மாணவனுக்கு இந்த மாரடைப்பினால் ஏற்பட்டிருக்கிற மரணத்தை எண்ணி நாங்கள் வேதனையோடு கூட ஆண்டவரே இனியும் இப்படிப்பட்ட மரணம் நடைபெறக்கூடாது என்று கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இளம் வயது மரணங்கள் தடுக்கப்பட ஆண்டவரே நல்ல பூரண ஆயுசை ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை மருத்துவர்களுக்கு இந்த மாரடைப்பு மரணங்கள் எதனால் நடைபெறுகிறது என்பதை அறிய முடியாத காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு சரீர உறுப்பையும் சிருஷ்டித்தவர் நீர், நீர் சிருஷ்டிகர்த்தா ஆண்டவரே. உமக்கு தெரியாமல் எதுவுமே நடப்பது இல்லை ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, இந்த இளம் வயது மாரடைப்பிற்கு காரணமான காரியம் எதுவாக இருந்தாலும், மருத்துவ ரீதியான காரணமோ அல்லது ஆண்டவரே நாங்கள் உண்ணுகிற உணவு கடுத்த காரியமோ அல்லது ஆண்டவரே தகப்பனே அப்பா இன்றைய காலகட்டத்தில் உள்ள ஆண்டவரே சூழ்நிலைகளோ எதுவாக இருந்தாலும், இனி படிக்கின்ற பிள்ளைகள், இளம் வாலிபர்கள் ஆண்டவர், இளம் வயதினர் இப்படி மாரடைப்பு மரணத்தினாலே மரணிக்காதபடி ஆண்டவரே பாதுகாத்து அவங்களுக்கு பூரண ஆயுசை கொடுங்கப்பா. கொஞ்ச வயதில், பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதிரும் ஆண்டவரே. நல்ல நீடித்த ஆயுளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தரலுங்க. சரீரத்தில் மாரடைப்பை உண்டு பண்ண போராடுகிற சத்ருவின் கிரிகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி இப்படிப்பட்ட மரணங்களை நாங்கள் கேள்விப்படாதபடிக்கு நீங்க பாதுகாப்பை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து இளம் வயது மரணங்கள் தடுக்கப்பட கர்த்தாய் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்விப்பாராக. ஆமேன்.